ப்ரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரையும் மூணு பார்ட்டு நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களோட இன்ட்ரோவை பார்த்தோம், ரெண்டாவது பால் சண்டகரன் ஐயாவோட தாத்தாவை பற்றி பார்த்தோம், மூணாவது பால் சண்டகரன் ஐயாவோட அப்பாவை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பால் சண்டகரன் ஐயாவோட அம்மா. சாதாரண நம்ம வீட்டில் ஒரு பிள்ளைங்கள ரெண்டு பிள்ளைங்கள வச்சு நம்மளால் சமாளிக்கிறதே பெரும்பாடாக இருக்கும். ஏன்னா ஒரு தகப்பனா என்னால் அதை உணர முடியும். ஆனால் இந்த தாயாருக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள், அதில் ஆறாவது குழந்தையாக தான் நம்ம சண்டகரன் ஐயா பிறக்கிறார். மொத்தம் எட்டு குழந்தைகளையும் வளர்த்து அவங்களோட ஆண்டவருக்குள்ளேயும் சரி, அதேமாதிரி படிப்பு விஷயத்துலேயும் சரி, அதே சமயத்தில் தன்னுடைய கணவனுக்கு மிஷினரி பணியில் ஊழியத்தில் இருக்கிறதுலையும் சரி, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி காரியத்தை செஞ்சுருக்காங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எட்டு பிள்ளைகள் இருந்து அவங்க கணவர் முன்னாடியே இறந்துட்டார். இந்த எட்டு பிள்ளைகள் இருந்தும் அவங்க இறக்கும்போது அவங்க கூட யாருமே இல்லை, வெறும் சடலம் மட்டும் அங்கே உள்ள விசுவாசிகளாலேயும் போதகர்களாலையும் அனுப்பப்பட்டு தரங்கம்பாடியில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்படி 50 வருஷம் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் அம்மாவாக ஒரு சகோதரியாக வாழ்ந்தவங்களை கடைசி நேரத்தில் தூக்கி போடுறதுக்கு கூட அவங்க பிள்ளைங்கள் கூட இல்லை. காரணம் என்னென்னா, மிஷினரிக்குன்னு அவங்க ஒப்பு கொடுத்து வந்துட்டாங்கன்னா இதுதான் அவங்க வாழ்க்கை. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட வீடியோக்களை உங்கள் கையில் கொண்டாந்து கொடுக்குறோம். இது ஏதோ பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு லைக் பட்டன் போடுறதுக்காக இல்லை. ஆண்டவருக்கு அப்புறம் எத்தனையோ பேர் அவரோட ஊழியத்தை ரொம்ப வல்லமையாகவும் கஷ்டப்பட்டும் தியாகத்தோடும் எடுத்து கொண்டாந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை அப்படியே மறந்துட்டு போயிடுறோம். ரொம்ப தியாகத்தோடையும் பெருந்தன்மையோடும் தன்னுடைய சொத்தெல்லாம் எதுவுமே நினைக்காமல் இங்கே வந்து நம்ம மாட மாளிகையில் இருக்கணும்னு நினைக்காமல் எட்டு பிள்ளைகளுக்கு தாயாகவும் ஒரு மிஷினரிக்கு மனைவியாகவும் இருந்து அவங்க அப்பாவும் மிஷினரி, ஸோ அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சி அடுத்தடுத்து வந்தவங்க எல்லாருமே மிஷினரி. அப்போ அந்த தாகம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு அந்த சந்ததியோடு போகாமல் அடுத்தடுத்து மொத்தம் 600 வருஷம் அவங்க ஊழியம் பண்ணியிருக்காங்கன்னா எந்தளவுக்கு அவங்க கடவுளை நேசிச்சிருப்பாங்க. ஏன்னா கடவுளை நேசிக்கிறவங்களாக மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியத்தையும் தியாகத்தையும் செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட தியாகமான ஒரு தாயை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தியோடரா சண்டகரன், இவர் பால் சண்டகரன் அவர்களின் தாயாரும் ஜெர்மனியிலிருந்து தமிழகம் வந்த சீனியர் மிஷினரியான ரெவரன் கிரம்மர் அவர்களின் மூத்த புதல்வியும் ஆவார். இவர் சென்னையில் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. 1854 ஜனவரி 7 இவர் சிறு பிள்ளையாக இருந்தபோது மிகவும் சுகவீனமானவராய் காணப்பட்டார். இடைவிடாத ஜபத்தினாலும் தேவ கிருபையினாலும் இவருக்கு சுகம் கிடைத்தது. இவர்களின் தந்தை கிரம்மர் ஒரு மிஷினரியாக இருந்தபடியினால் அதே போன்றதொரு மிஷினரி தாகத்தோடு இவர் வளர்க்கப்பட்டார். தியோடரா அவர்களுடன் உடன் பிறந்தவர்கள் 6 என சொல்லப்படுகிறது. 20/11/1872 அன்று இவருக்கும் ஸ்வீடன் மிஷினரி சிஜே சண்டகரனுக்கும் திருமணம் நடைபெற்றது. இவர் ஒரு சிறந்த அர்ப்பணிப்புள்ள தாய் என சொல்லலாம். இயல்பாகவே தியோடரா சண்டகரன் தன் குடும்பத்தினர் மீது அதிக அன்பு உடையவராக இருந்தார் என்பதற்கு பல சம்பவங்களை குறிப்பிட முடியும். இவர் தன் கணவர் கால் ஜேக்கப் சண்டகரனோடு மதுரையில் ஊழியம் செய்த காலங்களில் மதுரை தெப்பக்குளம் அருகில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் தன் பெற்றோருடன் ஒன்றாக சில வருடங்கள் தங்கி ஊழியம் செய்தார்கள். தியோடராவின் தந்தை மிஷினரி கிரம்மர் இறந்த பின் தனது தாயாரை கடைசி வரையில் தன்னோடு வைத்து பராமரித்தார். இது அவர்களின் தாயாருக்கு மிகுந்த ஆறுதலை தந்தது. அது மாத்திரமல்ல, தனக்கு பிறந்த கடைசி மகளுக்கு தனது இரண்டாவது சகோதரி பெத்தாவின் பெயரை ஞாபகார்த்தமாக வைத்தார்கள். இவர் பெண்களுக்கென ஆரம்ப பாடசாலை ஒன்றை துவக்கி வைத்தார். அது இன்றளவும் தியோடரா சண்டகரன் பெண்கள் பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. விருதுநகரில் 1917 சீர்திருத்த ஜூபிலி ஆலயத்தின் கட்டிடம் சிஜே சண்டகரனால் அஸ்திவாரமிடப்பட்டு 1919 இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. தியோடரா சண்டகரன் அவர்கள் உற்சாகப்படுத்தினதினால் தியோடரா பெண்கள் பள்ளியின் மாணவிகள் கொடுத்த பணத்தில்தான் இந்த ஆலயத்திற்கான கோவில் மணி வாங்கப்பட்டது. எட்டு பிள்ளைகளை பெற்ற இந்த தாய் தான் பெற்ற பிள்ளைகளை கொஞ்சி விளையாட முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து தன் வாழ்க்கை ஓட்டத்தை நிறைவு செய்தவர். கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காகவே அந்த பிரிவுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர் இந்த தாய்.
தன் கணவரோடு மிஷினரி களத்தில் இருந்து கொண்டே தன் பிள்ளைகள் ஒவ்வொருவராக உலக படிப்பையும் ஆன்மீக படிப்பையும் படிக்க வைத்து தமிழகத்தின் மிஷினரி பணிக்கு தன் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தின ஒரு வீரத்தாயாக திகழ்ந்தார் ரெவரன் கார்ல் ஜேக்கப் சாண்டகரன். தியோடரா தம்பதியினர் தங்கள் எல்லா பிள்ளைகளோடு ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்த காலங்கள் மிகவும் சொற்பமே. இந்த தம்பதிகளில் 50வது திருமண விழாவை இவர்களின் பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடினார்கள். இவர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் நிமித்தம் அநேக பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இவர்களுக்கு ஒரு சிறப்பான வரம் இருந்தது. தேவனுடைய ஊழியத்தில் பெண்களை ஒன்றிணைத்து அவர்கள் நடுவே நட்புறவையும் தேவ பக்தியையும் ஏற்படுத்துவது. இவ்வகை ஊழியத்தின் மூலம் 1902 விருதுநகர் குருசேகரத்தில் பெண்களுக்கு நடுவே மிகப்பெரிய எழுச்சியை இவர் உண்டாக்கினார். அக்காலங்களில் இவரது கணவர் சிஜே சாண்டகரன் அவர்களோடு விருதுநகர் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டார். அங்குள்ள மக்கள் இவரது கணவரை பெரிய ஐயர் என்றும் தியோடராவை பெரிய அம்மா என்றும் பாசத்தோடும் மரியாதையோடும் அழைப்பதுண்டு. இந்து மக்களை நேசித்து அவரிடத்தில் ஸ்நேகம் பாராட்டி இவர் தனது கணவரோடு அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை சந்தித்து அவர்களின் இதயத்தில் இடம்பெற்றார்கள். அவ்வூர் மக்களின் துன்பத்திலும் இன்பத்திலும் பங்கு பெற்று எளிதான முறையில் ஆத்தும ஆதாயம் செய்தார்கள். குறிப்பாக விருதுநகர் குருசேகரம் முத்தராம்பட்டி சின்னையாபுரம் காரியப்பட்டி மற்றும் கரியநேந்தல் போன்ற கிராமங்களில் ஊழியங்கள் விருத்தி அடைந்ததற்கும் சபை கட்டப்பட்டதற்கும் தன் கணவரோடு தியோடரா அவர்கள் ஆற்றிய சேவை நினைவு கூறப்பட வேண்டியது. இந்த தாயார் மரிக்கும்போது இவர் பெற்ற பிள்ளைகள் யாரும் உடனில்லை என்பது சோகமான விஷயமே. 1923 டிசம்பர் மாதம் 24 தியோடரா சாண்டகரன் மதுரையில் கர்த்தருக்குள் மரித்தார். அவரது சரீரம் தரங்கம்பாடி கொண்டு வரப்பட்டு அங்கே அடக்கம் செய்யப்பட்டது.